சீமராஜா படத்தோட தோல்விக்கு அப்புறம் பொன்ராமோட சினிமா மார்க்கெட் அப்படியே கீழே இறங்கிருச்சு. இதனால அடுத்ததா பொன்ராம் இயக்கத்தில் வெளியாகிற படத்துக்கு சுத்தமாக எதிர்பார்ப்பே இல்லை. சினிமாவோட ஆரம்ப காலத்தில் பொன்ராம் சிவகார்த்திகேயனை வச்சு படங்களை எடுத்துட்டு இருந்தார். இவங்க கூட்டணியில் ரிலீஸான வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மற்றும் ரஜினி முருகன் போன்ற படங்கள் நல்ல வரவேற்பை பெற்றிருந்துச்சு. ஆனால் கடைசியாக ரிலீஸான சீமராஜா திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை பெறலை. அதனால் பல ரசிகர்கள் சீமராஜா படம் வெற்றி அடையாததற்கு சிவகார்த்திகேயன் தான் காரணம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு சில ரசிகர்கள் படத்தோட இயக்குனரான பொன்ராம குற்றம் சாட்டினாங்க. இதனால் இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியான படங்களில் பணியாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. சிவகார்த்திகேயனை விட்டு தற்போது பொன்ராம் சசிகுமாரை வச்சு எம்ஜிஆர் மகன் அப்படிங்கிற படத்தை இயக்கியிருக்காரு. திட்டமிட்டபடி எம்ஜிஆர் மகன் படம் ரிலீஸ் ஆகுறதுல பல சிக்கல்கள் ஏற்பட்டது. இடையில குறித்த தேதியில் ரிலீஸ் பண்ண முடியாமல் படக்குழுவினர் தடுமாறிய நிலையில் தற்போது ஒரு வழியாக ஏப்ரல் 23ஆம் தேதி எம்ஜிஆர் மகன் படம் ரிலீஸ் ஆக இருக்கு. அதை தொடர்ந்து அடுத்ததாக முன்னணி நடிகர் விஜய் சேதுபதியை வச்சு சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ஒரு படத்தை இயக்க இருக்காரு பொன்ராம். இந்த படத்தையும் வெற்றி படமாக கொடுத்துட்டா மீண்டும் இழந்த மார்க்கெட்டை மீட்டிடலாம் அப்படின்னு பொன்ராம் விஜய் சேதுபதி படத்தோட கதையை கத்தி போல கூர்மையாக தீட்டிருக்காரு. ஆனால் கடந்த சில வருடங்களாகவே சிவகார்த்திகேயன் பொன்ராமோட கதைகளை ஒதுக்கி வந்ததாக தகவல்கள் வெளியாயிட்டே தான் இருக்குது. ஆனால் இதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு சிவகார்த்திகேயனோட நட்பு வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க.